இதில் வந்து ஒரு அக்கா ஒரு ஆளுட வீட்டை வந்திருக்கிறேன். மீதான் வந்து இந்த அக்காண்ட வீடு. அக்கா வந்து பெருசா கதைக்க மாட்டா. வணக்கம், உங்களோட பேர் என்ன? தனியா இருக்கிற அப்ப வேண்ட வருமானங்கள் சாப்பாடு செலவுகளுக்கு எல்லாமே என்ன செய்யும்? சமத்தி காசு செலவு. வேற வருமானம் இல்லை. இவன் அம்மா அப்பா சகோதரங்கள் எல்லாம் இல்ல. நீங்கள்தான் சகோதரம். பொருளாதாரத்தால பின்தங்க நிலையெல்லாம் காணப்படுது. இந்த அக்காக்கும் வந்து இந்த உலர்ண பகுதியில் அன்பளிப்பு செய்யறோம். இதுல வச்சு விடுறோம். சாப்பிட்டாச்சு மத்தியானம்? ஆஸ்திரேலியால இருக்கிற ஒரு அக்கா ஒரு ஆளால வந்து இந்த உலர்ண பகுதியில் அன்பளிப்பு செய்யப்படுது. தனியா தான் இருக்கிறீங்க. சரி அக்கா, போயிட்டு வரோம். சந்தோஷம் தானே? சரவணையில் வந்து ஒரு அம்மா ஒரு ஆளுட வீட்டை வந்திருக்கிறோம். இவன் நிலப்பாடு வந்து பொருளாதாரத்தால் பின்னங்க நிலையெல்லாம் காணப்படுது. வேலைக்கும் வந்து இந்த உலர்ண பொதியில் அன்பளிப்பு செய்கிறோம். வணக்கம் அம்மா, அவங்களோட பேர் என்ன? சரோகினி தேவி. நீங்கள் யார் இந்த வீட்டில் இருக்கிறீங்க? உங்களோட வருமானம் வந்து என்னது? இல்லை. அப்போ உங்களோட சாப்பாடு செலவுகளுக்கு எல்லாம் என்ன செய்கிறீங்க? நெல் காய போட்டு காய போட்டு சும்மா இருக்க விட்டுருக்கீங்க. நெல்லப்பாடம் வந்து பொருளாதாரத்தால பின்னங்க நிலையெல்லாம் காணப்படுது. இந்த உலர்ண பகுதியில் உங்களுக்கு அன்பளிப்பு செய்கிறது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற காயத்ரி அக்கா. அவள் வந்து இந்த உலர்ண பகுதியில் அன்பளிப்பு செய்ய சொல்லியிருக்கிறா. அப்போ அந்த வகையில் வந்து நாங்கள் இந்த ஆரம் எங்களால் முடிஞ்சல உதவியிலே நாங்கள் உங்களுக்கு மீண்டும் பிறக்க செய்வோம். சரிதானே? போயிட்டு வரோம். சந்தோஷம் தானே? அடுத்த ரம் பிறக்கும் செய்வோம் கட்டாயம். சரி, இதில் வந்து இன்னொரு அக்கா ஒரு ஆளுக்கும் வந்து இந்த உலர்ண பகுதியில் அன்பளிப்பு செய்கிறோம். வணக்கம் அக்கா, உங்களோட பேர் என்ன? நீங்கள் யார் யார் வந்து உங்களோட வீட்டில் இருக்கிறது? நீங்கள் தான். ஏ, என்ன நடந்தது? காய்ச்சல் வந்து திறந்துட்டார். அப்போ உங்களோட சாப்பாடு செலவுகளுக்கு அவள் பிள்ளைங்க படிப்பு செலவுகளுக்கெல்லாம் என்ன செய்கிறீங்க? படிக்கிற பிள்ளைகள் இருக்கா? மூன்று பேர். கஷ்டம் தான். பொம்பளை பிள்ளைகள்? ஒரு ஆம்பளை பிள்ளை, ரெண்டு பொம்பளை பிள்ளை. ஆம்பளை பிள்ளைக்கு எத்தனை வயசு? பத்தொன்பது. ஏழு படிக்கிறேன். அப்போ அவட்ட படிப்பு செலவுகளுக்கு சாப்பாடு செலவுகளுக்கு எல்லாம் என்ன செய்யும்? கூலி வேலைகள் தான் போகிறோம். நீங்கள் கூலி வேலையிலே உங்களுக்கு டெய்லி கூலி வேலைகள் கிடைக்கும்? கூலி ஆறு மாதத்துக்கு வேலை, ஆறு மாதம் சமத்தி காசு உள்ளதில் வேற ஒரு வருமானம் இல்லை. உங்கள் வெளிநாட்டு உதவியில் அப்படி ஒன்றுமே இல்லையா? இந்த அக்காண்ட நிலப்பாடம் வந்து பொருளாதாரத்தால் பின்னங்க நிலையெல்லாம் காணப்படுது. இந்த அக்காக்கும் வந்து இந்த உலர்ண பகுதியில் அன்பளிப்பு செய்கிறான். இந்த உலர்ண பகுதியில் உங்களுக்கு அன்பளிப்பு செய்கிறது வந்து அதாவது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற காயத்ரி அக்கா. அவாவால் வந்து இந்த உலர்ண பகுதியில் அன்பளிப்பு செய்யப்படுது. அந்த வகையில் வந்து நாங்களும் தரம் எங்களால் முடிஞ்சல உதவியிலையும் நாங்கள் உங்களுக்கு மீண்டும் பிறக்க செய்வோம். சரிதானே? சந்தோஷம் தானே? ஓகே, போயிட்டு வரோம். இதில் வந்து இன்னொரு அம்மா ஒரு ஆளுக்கும் வந்து இந்த உலர்ண பகுதியில் அன்பளிப்பு செய்கிறான். வணக்கம் அம்மா, உங்களோட பேர் என்ன? கனதேவி. தனதேவி, உங்களோட வருமானம் வந்து என்னது? உங்களோட சாப்பாடு செலவுகளுக்கு எல்லாம் என்ன செய்யறீங்க? கூலி வேலைகளுக்கு போறோம். நீங்க அம்மா சொந்த வீடா? இல்ல இல்ல, இதுதான் வீடு. ஆற்ற வீட்டுல இருக்கிறீங்க. இந்த அம்மாண்ட இல்லப்பாடம் வந்து பொருளாதாரத்தால பின்தங்க நிலையெல்லாம் காணப்படுது. இந்த அம்மாக்கும் வந்து இந்த உலர்ண பகுதியில் அன்பளிப்பு செய்கிறோம். இந்த உலர்ண பகுதியில் உங்களுக்கு அன்பளிப்பு செய்கிறது வந்து அதாவது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற காயத்ரி அக்கா. அவளை வந்து இந்த உலர்ண பகுதியில் அன்பளிப்பு செய்யப்படுது. அந்த வகையில் வந்து நாங்களும் தரம் எங்களால் முடிஞ்சல உதவியிலே உங்களுக்கு மீண்டும் பிறக்க செய்வோம். சரிதானேம்மா? சந்தோஷம் தானே உங்களுக்கு? சரி, போயிட்டு வரோம். இதில் வந்து சரவணையில் வந்து ஒரு அம்மா ஒரு ஆளுட வீட்டை வந்திருக்கிறேன். வணக்கம் அம்மா, உங்களோட பேர் என்ன? பாக்கியம். பாக்கியம். அம்மாவுக்கு எத்தனை வயசு? பாக்கியம். ஓ, உங்களுக்கு எத்தனை வயசு அம்மா? 72. 72 வயசு. நீங்களா உங்க மகளோட இருக்கிறீங்களா? நெல் காணிக்க விதைக்கிறீங்களோ? இந்த அம்மாக்கு வந்து இந்த உலர்ண பகுதியில் அன்பளிப்பு செய்யறோம். ஓ, நீங்க சாப்பிட? இந்த உலர்ண பகுதியில் உங்களுக்கு அன்பளிப்பு செய்யறது வந்து அது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற காயத்ரி காண்டூரால். அவளை வந்து இந்த உலர்ண பகுதியில் அன்பளிப்பு செய்யப்படுது. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அக்கா ஒரு ஆள் வந்து உங்களுக்கு இந்த உலர்ண பகுதியில் அன்பளிப்பு செய்கிறா. சரி, போயிட்டு வரேன். சந்தோஷம் தானே? ஓகே.
இதில் வந்து ஒரு அக்கா ஒரு ஆளுண்ட வீட்டை வந்துருக்கிறோம். இந்த அக்காவுக்கு வந்தாண்ட பண உதவி செய்ய வந்து பண உதவி செய்த நாங்கள் அக்காண்ட நிலப்பாடம் வந்து பொருளாதாரத்தால் பின்தங்க நிலையெல்லாம் காணப்படுது. இந்த அக்கா வந்து கூலி வேலைகளுக்கு போய் வந்து தான் இவன் வருமானம் வந்து இவளுக்கு வந்து இந்த உலர்ணவு பொதியெல்லாம் அன்பளிப்பு செய்கிறான். இந்த உலர்ணவு பொதியிலேக்கா அவங்களுக்கு அன்பளிப்பு செய்கிறது வந்து அதாவது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற காயத்ரி அக்காவில் வந்து இந்த உலர்ணவு பொதியில் அன்பளிப்பு செய்யப்படுகிறது. அந்த வகையில் வந்து நாங்களும் தாரம் எங்களால் முடிஞ்ச உதவியிலையும் நாங்கள் உங்களுக்கு மீண்டும் பிறக்க செய்வோம். சந்தோஷம் தானே இது கிடைச்சது. அப்போ என்ன மாதிரி மத்தியானம் சமைச்சு சாப்பிட்டாச்சோ? கூலி குழி வேலையிலே போகிறீங்களே, இப்போ என்ன குழி வேலையை போயிட்டு தரோம் போகிறதுக்கு? ஆ சரி அக்கா, எங்களால் முடிஞ்ச உதவியிலே நாங்கள் உங்களுக்கு மீண்டும் பிறக்க செய்வோம். சரி போயிட்டு வரோம். இப்போ நாங்கள் வந்து இதில் வந்து ஒரு அம்மா ஒரு ஆளுண்ட வீட்டை வந்திருக்கோம். என்ன நிலப்பாடம் வந்து பொருளாதாரத்தால் பின்தங்க நிலையெல்லாம் காணப்படுது. இந்த அம்மாண்ட மகன் தான் கொஞ்சம் மேல் அதன பிறகு இப்போ நீங்கள் வந்து கூலி வேலைகளுக்கு போகிற நீங்கள் இப்போ இல்லை அது வந்து அப்போ உங்களை சாப்பாடு சில அவளுக்கு எல்லாமே என்ன செய்யற நீங்கள் சாப்பிட்றீங்க? நிலப்பாடம் வந்து பொருளாதாரத்தில் பின்னங்க நிலையெல்லாம் காணப்படுகிறது. இந்த உலர்ணவு பொதியிலேயே உங்களுக்கு அன்பளிப்பு செய்கிறது வந்து அதாவது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற காயத்ரி அக்காவால் வந்து இந்த உலர்ணவு பொதியில் அன்பளிப்பு செய்யப்படுகிறது. அந்த வகையில் வந்து நாங்களும் தாரம் எங்களால் முடிஞ்ச உதவியிலே நாங்கள் உங்களுக்கு மீண்டும் பிறக்க செய்வோம். ஏதோ விதத்தில் கடவுள் வந்து நான் இருப்பேன். சந்தோஷம் தானே உங்களுக்கு இந்த உலர்ணவு பொதியில் கிடைச்சது? சரியா, ஓகே. இப்போ நாங்கள் வந்து பொன்னாளையில் வந்து ஒரு அக்காட்டின வீட்டை வந்திருக்கிறோம். இவளுக்கு வந்து ஏற்கனவே வந்து உலர்ணவு பொதியில் அன்பளிப்பு செய்தது நாங்கள். இப்போ இந்த நிலப்பாடு வந்து பொருளாதாரத்தால் பின்தங்க நிலையெல்லாம் காணப்படுது. இப்போ வந்து ரெண்டு ஆடு வளர்க்குறீங்களே உங்களோட வருமானத்துக்காக, ஆடு வளர்க்கினம் வந்து இதுதான் வேண்ட வருமானம் வந்து இவளுக்கு வந்து எந்த விதமான வழி வருமானங்கள் ஒன்றுமே இல்லை. இவ ரெண்டு பேரும் தான் இந்த வீட்டில் இருக்கணும் வந்து அன்றாடம் வந்து தினக்கூலி கிடைத்தா மட்டும் போய் அந்த வருமானத்தில் வந்து உங்களோட சாப்பாடு செலவுகளெல்லாம் போகுதுண்ணே. இவளுக்கு வந்து இந்த உலர்ணவு பொதியில் அன்பளிப்பு செய்கிறோம். இந்த உலர்ணவு பொதியிலேயேக்கா அவங்களுக்கு அன்பளிப்பு செய்கிறது வந்து அதாவது ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த காயத்ரி அக்காவால் வந்து இந்த உலர்ணவு பொதியில் அன்பளிப்பு செய்யப்படுகிறது. அந்த வகையில் வந்து நாங்களும் தாரம் எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் மீண்டும் பிறக்க உங்களுக்கு செய்வோம். ஏதோ ஒரு விதத்தில் கடவுளும் துணை இருப்பேன். சந்தோஷம் தானே உங்களுக்கு இந்த உலர்ணவு பொதியை கிடைச்சது? சரி போயிட்டு வரோம். ஓகே. இதில் வந்து இன்னொரு அக்கா ஒரு ஆளுக்கும் வந்து இந்த உலர்ணவு பொதியில் அன்பளிப்பு செய்கிறோம். ஏற்கனவே வந்து இவாக்கு வந்து ஒரு தரம் உலர்ணவு பொதியில் அன்பளிப்பு செய்தினாங்கள். இவன் இந்த கனவு தான் நின்றவர் கவர கையில் அதுண்ணா காலையில் வந்து இவன் நிலப்பாடும் வந்து பொருளாதாரத்தால் பின்தங்கிய நிலையில் தான் காணப்படுது. அவரும் வந்து ஆக்சிடென்ட் பட்டு பெரிய அளவிலான வேலையில் கொண்டும் போக இயலாது. இவைகளுக்கு வந்து இந்த உலர்ணவு பொதியில் அன்பளிப்பு செய்கிறோம். இந்த உலர்ணவு பொதியில் உங்களுக்கு அன்பளிப்பு செய்கிறது வந்து அதாவது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற காயத்ரி அக்காவால் வந்து இந்த உலர்ணவு பொதியில் அன்பளிப்பு செய்யப்படுகிறது. அந்த வகையில் வந்து நாங்களும் தாரம் எங்களால் முடிஞ்ச உதவியிலே உங்களுக்கு மீண்டும் பிறக்க செய்வோம். ஏதோ ஒரு விதத்தில் கடவுளந்து நான் இருப்பேன். இதை வைக்கிறது இல்லை, கொண்டு போவீங்களே. வந்து இன்னொரு அக்கா ஒரு ஆளுக்கும் வந்து இந்த உலர்ணவு பொதியில் அன்பளிப்பு செய்கிறோம். வணக்கம் அக்கா, உங்களோட பேர் என்ன? ரஞ்சனா. உங்களோட கணவர் வந்து என்ன வேலை செய்கிறார்? கடத்தொழில் போகிறது. இந்த அக்காவின் நிலப்பாடம் வந்து பொருளாதாரத்தால் பின்தங்கி நிலையெல்லாம் காணப்படுது. இந்த அக்காக்கும் வந்து இப்போ இந்த உலர்ணவு பொதியில் அன்பளிப்பு செய்கிறோம். இந்தான் இந்த உலர்ணவு பொதியில் உங்களுக்கு அன்பளிப்பு செய்கிறது வந்து அதாவது ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த காயத்ரி அக்காவால் வந்து இந்த உலர்ணவு பொதியில் அன்பளிப்பு செய்யப்படுது. அந்த வகையில் வந்து நாங்களும் தாரம் எங்களால் முடிஞ்ச உதவியிலே உங்களுக்கு மீண்டும் பிறக்க செய்கிறோம். சரிதானே அக்கா? சந்தோஷம் தானே?